இதற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்திலே 2:3 எல்லாம் சபைகளோடு ஆண்டவர் இயேசு பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது மிகவும் ஒரு முக்கியமான வெளிப்படுத்தல் என்று சொல்லப்படும் பொழுது அருமையானவர்களே, அநேகமாக கர்த்தருடைய பிள்ளைகள் அதை தொட்டு பார்ப்பது இல்லை. ஏனென்றால் சில முக்கியமான காரியம் அது வாசித்தாலும் அவர்களுக்கு விளங்குவது இல்லை. ஆனால் சபைக்கு உரியதும் கடைசி கால நிகழ்வுகளும் இனி நடக்க போகிற காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதே இந்த புஸ்தகத்தில் தான். வேறிடத்திலேயே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், 7 சபைகளுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேசியிருக்கிறார். அந்த 7 சபைகளும் அருமையானவர்களே இக்கால சபைகளுக்கு முன் மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. இக்கால சபைகள் கர்த்தருடைய சபைகளை சொல்லுகிறது. கர்த்தருடைய சபைகள் அவையெல்லாம் இந்த 7 சபைகளின் தன்மைகளை கொண்டவையாகத்தான் ஏதோ ஒன்று காணப்படும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசு சபையை குறித்து முதலாவது ஆண்டவர் இயேசு பேசுகிறார். கர்த்தர் இயேசுவினுடைய இருதயமானது இந்த எபேசு சபையை குறித்து ஒரு வேதனை அடைந்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். எபேசு சபை என்பது ஆசியாவிலே இருக்கின்ற ஒரு சபை. இது கர்த்தர் இயேசுவினுடைய வருகையிலே தமது சபை கைவிடப்பட்டுவிடக் கூடாது என்பதே சபைகளை குறித்த அவருடைய வாஞ்சியாக இருந்தது. அதுதான் இந்த 7 சபைகளுக்கும் அவர் கொடுக்கின்ற ஒரு செய்தி. யோவானத்திலே சொல்லி, நான் சொல்லுவதை நீ சபையின் தூதனுக்கு எழுது என்று சொல்லி சொல்ல சொல்ல அங்கே அந்த யோவான் அங்கே எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எபேசு சபை விசுவாசிகள் தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் நிறைவுடன் காணப்பட்ட பரிசுத்தவான்கள் என்பதை பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. எபேசியரிலே நீங்கள் 10:10 நீங்கள் பார்க்கும் பொழுது சபையை குறித்தான இரகசியங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இரகசியங்கள் இந்த 7 சபைகள் மூலமாகவே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையின தேவனுக்காக இழைப்படையாமல் அவர்கள் ஓடி ஓடி பிரியாசப்பட்டார்கள். அருமையானவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நற்கிரியைகளை அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். உபத்திரவங்களை பொறுமையுடன் அவர்கள் சகித்தார்கள். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லி கண்டறிந்தார்கள். இது எபேசு சபையினர் மட்டுமல்ல, உபதேச குழப்பக்காரரின் செய்கைகளை கர்த்தர் வெறுத்தார். அப்படியே கர்த்தர் எப்படி அவர்களை வெறுத்தாரோ, அந்த அவருடைய உபதேசங்களை வெறுத்தாரோ, அப்படியே அந்த சபையாரும் வெறுத்தார்கள். இதற்காக கர்த்தர் அந்த சபையை பாராட்டினார்.
நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அதை குறித்து பாராட்டினார். ஆனாலும் இந்த சபை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும் தகுதியை இழந்திருந்தது. எதினால் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த சபையானது ஆதியில் கர்த்தருடன் கொண்டிருந்த அன்பை இழந்திருந்தது. எல்லாம் திருப்தியாயிருந்தது, ஆனால் கர்த்தருடன் கொண்டிருந்த ஆதி அன்பை அது இழந்திருந்தது. இதை கர்த்தர் சுட்டி காட்டி அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்து சபையின் தலையாயிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அங்கங்களாயிருக்கிறோம். நம்முடைய தலை எப்படி ஒவ்வொரு அங்கங்களாய் கொண்டு சரீரமாய் இயங்குகிறதோ, அதே போன்று ஆவிக்குரிய நிலையிலே சபைக்கு தலையாய் இயேசு இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அங்கங்களாய் இருந்து சபை இதோடு இணைந்து செயல்படுகிறது தான் அருமையானவர்களே கர்த்தருடைய சபை. ஆகவே அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கை தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், மூக்கு தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், கால் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வாய் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்த்து தன் கடமைகளை செய்வது போல இந்த சபையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதத்தில் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது என கடுமையானவர்களே, நாம் கைவிடப்படும் நபராகி விடக்கூடாது. கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் பேசியதை கேட்டோம். ஏனெனில் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருப்பதனாலே இவைகளை குறித்த அறிவு நமக்கு அவசியம். ஆகவே அவ்விதமாக அந்த கைவிடப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக, இதற்காகவே நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று கர்த்தர் இயேசு கடிந்து கொள்ளுகின்றார். எபேசு சபை ஒவ்வொருவரும் நம்மை நாமே இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஏழு சபைகளுக்கு கர்த்தர் ஏழு விதமான காரியங்களை அங்கே சுட்டி காட்டும் பொழுது, இப்பொழுது இந்த உலகத்திலே இருக்கின்ற கர்த்தருடைய சபைகள் இந்த ஏழு சபையின் தன்மைகளில் ஏதாவது ஒன்றை உடையதாக, ஏதோ இருக்கிறது. ஆகவே அதை ஆராய்ந்து பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே அருமையானவர்களே, அதாவது உன் ஆரம்ப கால தொடக்கம் தேவனிடத்திலும் சபை விசுவாசிகள் மத்தியிலும் இன்றைக்கு நீ கொண்டிருந்த அன்பை விட்டு இன்றைக்கு சுயநல அன்பை கட்டி கொண்டிருக்கும் தேவனுடைய இருப்பது தேவனுடைய இதயத்தை துக்கப்படுத்தும் ஒரு செயல். இதுதான் ஆதி அன்பை குறித்து ஆண்டவர் சபையை கடந்து கொள்ளவே. நீ ஆதி அன்புக்கு திரும்ப வேண்டும், நீ திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த சபையை அங்கே ஏவி கொண்டே இருக்கின்றார். உன்னிலே எல்லாம் இருக்கிறது, நல்லது, ஆனால் ஒரே ஒரு குறை, அதுதான் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ்ந்த எபேசு சபை இன்றைக்கு இப்பொழுது ஆதி என்பதை இழந்து போய் இருப்பது மிகவும் ஒரு பரிதாப ஒரு நிலைதான். எவ்வளவு இருந்தும் ஆனால் அது கைவிடப்படும் நிலையில் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றும், அதில் அன்பு இல்லாதவன் தேவனை அறிய மாட்டான் என்றும் திட்டமாக பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது.
ஒரு பொழுதும் அழித்து போகாத அன்பினாலே தேவன் நம்மிலே அன்பு கொண்டார் என்று சொல்லி எரேமியா 33 3 வசனத்திலே எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எனக்கு அருமையானவர்களே, தேவ ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கலாம், ஊற்றப்பட்டிருக்கிறதாம். தேவ ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. இப்படியே என கடுமையானவர்களே, அனாதியாய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய ஆண்டவர் அதே அன்பையும் அந்த அன்பின் செயலையும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஆச்சரியமில்லையே. நாம் ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது நாம் தேவன் பேரிலே நாம் வைத்திருந்த அன்பும் அன்பின் செயல்களும் இன்று நம்மில் காணப்படுகிறதா, இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி அன்பை நாம் ஆராய்வதற்கு நாம் ஞான ஸ்நானத்தின் மூலமாக நாங்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது அப்பொழுது இருந்த அன்பும் அந்த அன்பின் செயல்களும் இன்று நம்மில் காணப்படுகிறதா, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரிலே எனக்கு குறையுண்டு, உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆமருமையான இது கர்த்தருடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் 2 4-5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானவர்கள் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆதி திருச்சபையானது முழு இருதயத்தோடும் கர்த்தர் இயேசுவின் அன்பு கொண்டு ஐக்கியமாயிருந்தது. ஆதி திருச்சபை 1 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 3 வசனத்தை கை செய்து வாங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாயும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இருக்கிறது. அந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறதாம், பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்கேதான் அருமையானவர்களே நிறைவான சந்தோஷத்தை அவர்கள் அடைந்தார்கள். யார், ஆதி சபையினர். அதனால்தான் அப்பம் பிக்குதலிலும் அந்நியொன்னியத்திலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வரும் பாடுகளை சந்தோஷமாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அவர்கள் இயேசுவின் மேல் வைத்திருந்த அந்த அன்பு. அதன் காரணமாகத்தான் எங்கு சென்றும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எங்கும் சென்றார்கள். அந்த இடத்தில் எனக்கு வசதி உண்டா வசதி இல்லையா எதையுமே அவர்கள் பார்க்கவில்லை. எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், சொல்லி திரிந்தார்கள். காலம் செல்ல செல்ல அந்த அன்பு பக்தியும் உற்சாகமும் குறைந்து போய்விட்டது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு அங்கே சுட்டி காட்டுகின்றார். பின் அதுவே காரணம் என்ன, காலம் செல்ல செல்ல அந்த அன்பும் பக்தியும் உற்சாகம் குறைந்தது போய்விட்டதே. காரணம் என்ன, நாம் மனம் திரும்பி
மறுபடியும் பிறந்து ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம், பரிசுத்தாவியையும் பெற்றிருக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஊழியம் செய்கிறோம், பாடல் குழுவில் இருக்கிறோம். இப்படி இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மட்டுமல்ல, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், நம்முடைய ஜீவனை பலியாக கொடுத்தாலும், அன்பு இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை என்று தெளிவாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. என்னால் ஒரு பலனுமே இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. ஆகவேதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி அன்புக்கு திரும்பு என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார். எபேசு சபையை பாருங்கள். எபேசு சபை அங்கே எபேசு சபை அங்கே பார்வைக்கு எல்லாம் சரியாக இருந்தது. கர்த்தருடைய பார்வையிலே எல்லாம் அவை கடமைக்காக தெரிந்தது. எபேசு சபை வெளியரங்கமாக எல்லாம் சரியாக இருந்தது, கர்த்தருடைய பார்வையிலே குறையாக இருந்தது. கர்த்தர் திருப்தி அடையவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்காக நாம் மெய்யான அன்புடன் செயல்படுகிறோமா அல்லது ஏதோ கடமைக்காக செயல்படுகிறோமா என்பதை கர்த்தருடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இரண்டு நாடாகமத்திலே 16:9 9வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். 2 Kings 16:9 வசனம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அன்பற்றவரும் கிரியைகளினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவை வெறும் கிறிஸ்தவ வாழ்க்கை, அது உண்மை, அது கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டுமே. எபேசியரிலே நாங்கள் 9:4 நாம் பார்க்கிறோம், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவேதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். ஆகவே மற்றவர்களை காட்டிலும், உன் குடும்பத்தை காட்டிலும், உன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும், உன்னுடைய உறவுகளை காட்டிலும் கர்த்தர் இயேசுவிடத்திலே நீ அன்பாயிருக்கிறாயா? இதுதான் அருமையானவர் தேவனிடத்திலே நீ அன்பாயிருக்கிறாயா? அதான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இவர்களிலும் நீ என்னை நேசிக்கிறாயா, என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஆகவே கருமையானவர், ஒருவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தும் தன்னையும் தனக்கு உண்டானவைகளையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் இயேசுவின் சீசனாக இருக்க மாட்டான் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். அருமையானவர்களே, அருமையானவர்களே, என் தேவனுக்காக என்ற அந்த சிந்தைதான் அருமையானவர்களே உங்கள் மனதை நிரப்ப வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த காலத்திலே ஒரு சகோதரர் இந்த இடத்திலே இருந்தார். அவர் எப்பொழுதும் வந்து என்ன செய்வார், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்து கொண்டு வருகின்ற பாடுவோம். வந்து கேட்பார், பாஸ்டர் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அது ஆண்டவருக்கு பிரியமா என்று சொல்லி கேட்பார். நான் அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி
சில காரியம் சொல்லி அதை வழி நடத்துவதும். ஒரு நாள் ஒரு காரியத்தை குறித்து வந்து கேட்டார், பாஸ்டர் என்னிடத்துக்கு நான் போறது போறதுக்கு விரும்புகிறேன், இது கத்திரிக்கு பிரியமா வழியா என்று சொல்லி கேட்டார். அந்த காரியத்திலே நமக்கு மிகவும் கஷ்டமாய் போய்விட்டது. அவருக்கு புத்தி சொல்றதுக்கு ஏனென்றால் அவர் அதை விரும்பிட்டார், ஆனால் அவர் கேட்கிறார் போகலாமா என்று கேட்கிறார். அதை மறுத்தால் அவருடைய இருதயம் வேதனைப்படும். ஆகவே அவருக்கு என்ன சொல்லுவது என்று தெரியாமல் சிறிது நேரம் அமைதலா இருந்துவிட்டு அவருக்கு சொன்னேன், உமக்கு விருப்பம் என்றால் நீ போகலாம், அதில் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அவர் போய்விட்டார். போயிட்டு அடுத்த தடம் இந்த இடத்துல வரும் பொழுது பாஸ்டர் கலைக்கலாமான்னு கேட்டார். கலைங்க என்ன விஷயம் பாஸ்டர்? அன்றைக்கு நீங்க போ சொல்லிட்டீங்க பாஸ்டர், போனேன், இனிமேல் நான் போக மாட்டேன் பாஸ்டர், நான் தெரியாதனமா நான் போயிட்டு வந்து அப்போதான் நான் யோசிச்சேன். சரி, கத்தர்களோடு அப்படி பேசினால் நீ அப்படியே நீ நடந்து கொள்ளுங்க, கத்தர்களை நல்லா வழி நடத்துற கத்தரை ஸ்தோத்திரம் சொல்லி அனுப்பிவிட்டார். இவ்விதமாக வளர்ந்த பிள்ளைகள் உண்டு, கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தும் அவன் தன்னை தனக்கு உண்டானவைகளையும் வெறுக்காவிட்டால் அவன் சீஷனாக இருக்க முடியாது. தேவனுடைய விருப்பத்திற்கு முன்பாக என்னுடைய விருப்பத்தை நான் வைத்து விடக்கூடாது. இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கொண்டு ஒரு விருப்பம் என்று இருந்தால் ஆண்டவரே எனக்கு இதுதான் விரும்புகிற ஆண்டவரே உமக்கு எனக்கு தாரும் என்று கேளுங்கள். ஆனால் ஆனால் விருப்பமா என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் என்னுடைய இருதயம் விரும்பினதை நான் செய்ய விரும்புகிறேன் என்றால் செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு காரியமே. இப்படித்தன்றைக்கு சில பிள்ளைகள் தவறாக சில காரியங்களை வந்து சொல்லுவார்கள். இதை நான் விரும்பி விட்டேன், இதை நான் செய்ய விரும்புகிறேன், இது கத்தரிக்கு பிரியமா, விரும்பினா தானே, விரும்பினா சரி, இதுதான் பதில். ஆகவே எப்பொழுது நான் சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? என் தேவனுக்காக என்ற சிந்தை நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும். அல்லது போனால் அவர்களை அன்பு கூட முடியாது. எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அளவில்லாத அன்பினால் தான் நம்மை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆதி அன்புக்கு திரும்பு, ஆதி அன்புக்கு திரும்பு என்று சொல்லி கட்டளையிடுகிறார். இவ்வளவு காலம் நீங்கள் தேவனுக்காக கிரியே நடத்தித்திருக்கலாம், அதற்கான பலனை நம்முடைய நமது அற்புதமான சுயநல காரியங்களுக்காக நாம் இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்றது ஆதி என்பது திரும்பு என்று சொல்லி காட்டுகிறார். எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் பாருங்கள் தமது கிருபையினாலே நமக்கு தந்த லட்சிப்பு பரிசுத்தாவின் நிறைவு ஆதியில் நாம் ஓடி ஓடி செய்த அனைத்து பிரியாசங்களின் பலன்களையும் அந்த ஆதி அன்பின் குறைவால் நாம் இழந்து போவது கர்த்தருக்கு விருப்பமில்லை. அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அவருடன் நாம் சேர்ந்து போக வேண்டியவர்கள். ஆகவே நமது அனுதின வேத வாசிப்பு, ஜப வாழ்க்கை, வேத தியானம், ஊழியம், கர்த்தருக்காக உற்சாகமாக கொடுத்தல், எளியவர்களுக்கு உதவுதல், பரிசுத்தவான்களை உபசரித்தல், பரிசுத்த ஜீவியத்தில் வாஞ்சை, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருத்தல், இவைகளிலே பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் கர்த்தரை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து
ஆதி அன்புக்கு திரும்பி அதிலே நிலைத்திருந்தால் நாம் நிச்சயமாக ஜெயம் பெறலாம். ஆகவே ஜெயம் கொண்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா, ஜீவ திருட்சத்தின் கனி. நீங்கள் அந்த எபேச சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் எடுத்து மற்ற காரியங்கள் அந்த அந்த காரியங்களை வாசித்து ஜெயம் கொண்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் பரிசு ஜீவ விருட்சத்தின் கனி. அன்று பாருங்கள், ஆதாம் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தள்ளிவிட்டு என்ன செய்கிறார் தெரியுமா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தார். இந்த புசித்ததினால் தான் அருமையானவர்களே இந்த உலகத்திலே இன்று சாபத்தையும் மரணத்தையும் வியாதியையும் துன்பத்தையும் வேதனைகளையும் பரிசாக எங்களுக்கு விட்டு சென்று விட்டார். நம்முடைய ஆதி தகவல் ஆதி பெற்றோர் நாமோ ஜீவ விருட்சத்தின் கனியை பரிசாக பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி அன்புக்கு திரும்புவோம். எங்கே விழுந்தோம் என்று சொல்லி அறிந்து சோதித்து அறிந்து அந்த விதத்தில் இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிப்போம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த எபேசு சபையின் மூலமாக நமக்கு வைக்கின்ற ஆலோசனைகள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தயவு செய்து